ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ பற்றிலாம் நம்ம என்ன பார்க்க போகிறோம்னாக்கா, ஒரு இளம் வீரர் செம்மையாக சுரலில் மிரட்டிட்டு வராரு லங்கா பிரீமியர் லீக்கில். அது வேறு யாரும் கிடையாது, வியாஸ்கான். அவரை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னாக்கா, ஜஃப்னா கிங்ஸ் அணிக்காக விளையாட்டு வராரு. குறிப்பாக சொல்ல போனோம்னாக்கா, ரெண்டு போட்டிகளில் மிக சிறப்பான வந்து 5 விக்கெட்டுகளை வீழ்த்தி மிகப்பெரிய ஒரு லெவலில் வந்து பார்த்தீங்கன்னாக்கா தன்னுடைய பந்து வீச்சை வந்து காமிச்சிருக்காருன்னு சொல்ல முடியும். யார் அந்த வியாஸ்கான், அதை பற்றி தான் இந்த வீடியோ பற்றியில் பார்க்க போகிறோம். குறிப்பாக வந்து பார்த்தீங்கன்னாக்கா, வியாஸ்காந்துக்கு வாய்ப்பு கிடைச்சது மிகப்பெரிய விஷயம். ஏன்னாக்கா தமிழர்களுக்கு அவ்வளோ சீக்கிரம் வந்து பார்த்தீங்கன்னா அணியில் இடம் கொடுக்க மாட்டாங்க, பட் கொடுத்த இடத்தை அவர் அழகாக பயன்படுத்தியிருக்காரு. கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னாக்கா மிக சிறப்பாக சுரலில் மிரட்டி எடுத்திருக்காருன்னு சொல்ல முடியும். அந்த அணியில் வந்து அவருக்கு சீனியர் போலரான தீக்ஷனா எந்த அளவுக்கு மிக சிறப்பாக பந்து வீசுவாரோ அதே அளவுக்கு பார்த்தீங்கன்னா வியாஸ்காந்த் வந்து பந்து வீசியிருக்காரு. கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னாக்கா வியாஸ்காந்தை பொறுத்த வரைக்கும் 2 போட்டிகளும் எக்கனாமிக்கலாகவும் ரொம்ப கம்மியாக கொடுத்து நல்ல ஒரு பந்து வீச்சை மேற்கொண்டதுனால அவருக்கு வந்து பார்த்தீங்கன்னா வருங்காலங்களில் மிக சிறப்பான இடம் கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கின்ற மாதிரி தான் பார்க்கப்படுது. கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னாக்கா வனிதாசரங்கா, அதைத் தொடர்ந்து தீக்ஷனா எப்படி ஸ்பின்னில் வந்து மிரட்டி எடுக்கிறாங்களோ அதே மாதிரி வியாஸ்காந்த் வந்து பார்த்தீங்கன்னா ஸ்பின்னில் மிரட்டி எடுக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கின்ற மாதிரி பார்க்கப்படுது. மொத்த மொத்தமாக பார்த்தீங்கன்னாக்கா வியாஸ்காந்த் வந்து பார்த்தீங்கன்னாக்கா இன்னும் கொஞ்ச நாள்லேயே வந்து அணிக்குள்ளே வரதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. இன்றைக்கி போட்டியிலும் வந்து பார்த்தீங்கன்னாக்கா ஜஃப்னா கிங்ஸ் வந்து விளையாட போகிறாங்க. அதில் வந்து பார்த்தீங்கன்னாக்கா வியாஸ்காந்த் இடம்பெற போகிறாரு. 5 விக்கெட்டுகளை எடுத்து லீடிங் விக்கெட் டேக்கரில் வந்து லிஸ்ட்டில் வந்து இப்போதைக்கு இருக்கார். கண்டிப்பாக வந்து பார்த்தீங்கன்னாக்கா இன்றைய போட்டியிலையும் வந்து விக்கெட்டுகள் வந்து அதிகமாக எடுக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. உங்களை பொறுத்த வரைக்கும் வியாஸ்காந்தோட பந்து வீச்சு எப்படி இருக்குன்னு நீங்கள் ஃபீல் பண்ணுறீங்க? இன்னும் டோர்னமெண்ட் முடியும் போது மோஸ்ட் விக்கெட் டேக்கராக அவர் இருக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குன்னு நீங்கள் ஃபீல் பண்ணுறீங்களா? அது கீழே இருக்க கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள்.